பொன்னியின் செல்வனில் வரும் ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட இடமான கடம்பூர் மாளிகையின் மர்மங்கள் இன்றளவும் பலருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருந்து வருகின்றது. பொன்னியின் செல்வன் கதையில் திடீர் திருப்பங்கள் நிகழும் இடம்தான் கடம்பூர் செங்கன்னர் சம்புவராயர் மாளிகை. ஆதித்ய கரிகால சோழனை கொல்ல சதி திட்டம் தீட்டப்பட்ட இடமாகவும் அவர் கொல்லப்பட்ட இடமாகவும் இந்த மாளிகை பொன்னியின் செல்வன் நாவலில் காட்டப்படுகின்றது. தனது பயணத்தில் வீராணம் ஏரி, காட்டுமன்னார் கோவில் ஆகியவற்றை கடந்து வந்தியத்தேவன் வந்து சேரும் இடம்தான் இந்த கடம்பூர் மாளிகை. காட்டுமன்னார் கோவிலிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கீழக்கடம்பூர் என்கிற இடத்தில்தான் செங்கனர் சம்புவராயர் மாளிகை அமைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஒரு பெரிய நகரத்தின் கோட்டை வாசலைப் போல் கடம்பூர் மாளிகையின் வாசல் அமைந்திருந்ததாக கல்கியால் வர்ணிக்கப்பட்ட அந்த இடத்தில் தற்போது ஸ்ரீ ருத்ரபதி கோவில் மட்டுமே எஞ்சியுள்ளது. பொன்னியின் செல்வனில் வரும் வந்தியத்தேவன் பயணத்தின் போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியும் ராஜதந்திரங்கள் நிறைந்த சதி திட்டங்கள் ஒட்டு கேட்கும் காட்சி ஒன்று அமைந்திருக்கும். அந்த காட்சியும் ஆதித்த கரிகாலனை கொலை செய்வதற்காக சதி திட்டங்கள் நடக்கும்போது தேவராள நாட்டம் மற்றும் குறவை கூத்து ஆகியவை நடக்கும் காட்சிகளும் இந்த கடம்பூர் மாளிகையில்தான் இடம்பெற்றிருக்கும். தற்போது ஸ்ரீ ருத்ரபதி கோவிலின் கருவறை அருகே ஒரு இரகசிய சுரங்கப்பாதை ஒன்று காணப்படுகின்றது. தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த சுரங்கப்பாதை ஆதித்ய கரிகாலன் கொலையுண்ட பிறகு அது குறித்த இரகசிய விசாரணை நடத்த கடம்பூர் மாளிகைக்கு வந்த ராஜராஜ சோழன் என்னும் அருள்மொழிவர்மன் பயன்படுத்தியது என கூறப்படுகின்றது. இரகசிய விசாரணை நடத்தும் நேரத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு செல்வதற்கு அருள்மொழிவர்மனால் இந்த பாதை பயன்படுத்தப்பட்டதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் கடம்பூர் மாளிகை இருந்த இடத்தின் தற்போதைய நிலை குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. மேலகடம்பூரில் உள்ள அமிர்தகடேஸ்வரர் ஆலயமும் பொன்னியின் செல்வன் நாவலோடு தொடர்புடைய தலமாகும்.